ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தாய்ப்பாலை வந்து எப்படி அதிகரிக்கலாம், தாய்ப்பால் வந்து அதிகமாகறதுக்கு நம்ம என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து 2 வயசு வரைக்கும் கம்பல்சரி நம்ம தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும். அதில் ஃபஸ்ட்டு 6 மாதம் வந்து நம்ம தாய்ப்பால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். 6 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தாய்ப்பால் கூட மற்ற ஃபுட்டும் வந்து சேர்த்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே போல் குழந்தைக்கு வந்து தேவைப்படுறப்ப நம்ம வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேப் விட்டெல்லாம் ஃபீட் பண்ணாதீங்க. குழந்தைக்கு வந்து நம்ம அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு 1 டைமாவது நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பிரஸ்ட்டை வந்து ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு டவல் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் குழந்தைக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு குழந்தையோட வாயை வந்து நம்ம ஒரு ரெட் கலர் காட்டன் டவல் வச்சு தொடச்சி விடணும். ஏன்னா குழந்தையோட உதடு வந்து கருப்பாக இருக்கும். அந்த ரெட் கலர் காட்டன் டவல் வச்சு நம்ம தொடக்கிறதுனால குழந்தையோட உதடு வந்து பிங்க் கலராக மாறிடும். அந்த பிங்க் கலராக மாறுறதுக்கு 2-3 மாதம் எடுக்கும். அதே போல் நீங்கள் கன்யூ பண்ணிங்கன்னா அந்த பிளாக் இல்லாமல் இருக்கும். எப்பவுமே வந்து குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ணுற அம்மாக்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும். நீங்கள் டென்ஷனாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஹாப்பியாக இருந்தால் தான் நம்ம குழந்தைகளும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வந்து பால் சுறா, அப்புறம் நெத்திலி கருவாடு, மீன், இதெல்லாமே வந்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பால் வந்து அதிகமாக சுரக்கும். அப்புறம் டெய்லியும் வந்து அட்லீஸ்ட் 1 லிட்டராவது பசும்பால் குடிக்கணும். பசும்பால் குடித்தாலும் பால் வந்து அதிகமாக இருக்கும். அந்த பசும்பால் கூட நான் வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா ரஸ்க்கு வந்து நான் சாப்பிட்டேன். ரஸ்க்கு வந்து நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாலில் தொட்டு சாப்பிட்றப்ப வந்து பால் அதிகமாக வந்து சுரக்கும். அப்புறம் டெய்லியும் 2 முட்டை சாப்பிடுங்க. அப்புறம் கீரை வகைகள் வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை சாப்பிட்டாலும் பால் வந்து நல்லா சுரக்கும். அப்புறம் காய்கறிகள், பழங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் நான்வெஜ் வந்து மட்டன், சிக்கன் சாப்பிட்லாம். அப்புறம் சாப்பாட்டில் வந்து பூண்டு வந்து அதிகமாக சேர்த்திக்கோங்க. பூண்டு பால் குடிக்கலாம். நைட்டு வந்து 1 டம்ளர் பாலில் பூண்டு வந்து தட்டி போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி பால் பூண்டு பால் குடிக்கலாம். அப்புறம் வந்து பூண்டை வந்து வதக்கி சாப்பிட்லாம். அப்புறம் பூண்டு ரசம், பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இது வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மட்டனில் வந்து ஆட்டுக்கால் சூப் வந்து நம்ம வச்சு குடித்தாலும் பால் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் மட்டனில் தலைக்கறி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கு வந்து 6 மாதம் ஆனாலும் வந்து தலை நிற்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த தலைக்கறி சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து தலை வந்து நல்லா நிற்கும். இந்த தலைக்கறி வந்து குழந்தையோட நரம்புகளுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிட்றதுனால குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணுறோம்ல, அது மூலமாக குழந்தைகளுக்கு வந்து எல்லா ஸ்ட்ரென்த்துமே போய் சேர்ந்துடும். அதே போல் தண்ணி வந்து 1 நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணி குடிங்க. தண்ணி வந்து நம்ம நிறையா குடித்தாதான் தாய்ப்பால் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த டிப்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நார்மல் டெலிவரி ஆனவங்க இந்த ஃபுட்டு எல்லாமே எடுத்துக்கலாம். சி செக்ஷன் ஆனவங்க வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.